பத்திக்கு தான் சாப்பிடுங்க. மாமா என்ன செஞ்சார் தெரியுமா, மருமகன் அவுட்டு குடிவு போனாரு, ஒரு தீன்தாரி, மார்க்கத்தை படிச்சவரு, சரியத்தை விளங்கினவரு, வீட்டுக்கு போனா வீட்டுல சாப்பாடு, அந்த கவர் சொன்னா வீட்டுக்கு போனா ஹசரத் வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகமிக்கிறார். ஞாபகத்தான் செய்யுமே, ஞாபகம் செய்யும். எந்த அளவுக்கு ஞாபகம் முதல் நாள் கொடுத்த சாரி என்ன, முதல் நாள் போல டி ஷர்ட் என்ன, பூசின அத்தர் என்ன, எல்லாம் ஞாபகம். அதுக்கு பிறகு வையகத்தில் ஒன்றுமே ஞாபகம், அதோட எல்லாம் முடிச்சு. அப்ப என்னாச்சு, இவர் சொன்னார் நானும் சாப்பிட்டேன், எனக்கு வெக்கமா இருந்துச்சு, ஆனா அவருக்கு வெக்கம் உள்ளவர் காட்டிக்கொள்ள, அவர் மார்க்கத்தை படிச்சவர் விளங்கினவர். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன, கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, வாங்க கொஞ்சம் அங்கல போகுண்டு. அங்கல பயிற்சி பார்த்தா வீட்டுக்குள்ள பக்கம் பின்பக்கத்துல பார்த்தா ஒரு பொம்புல புள்ள சட்டிப்பான கழுகுறான், வீட்டுல சமைச்ச அந்த பானை எல்லாம் டெப்ல கழுவி கொண்டிருக்கிறான். சொன்னா இதுதான் உங்களோட பொண்ணு பாத்துக்கோங்க, சொன்ன சொல்லி போட்டு வந்து என்ன மாமா எனக்கு ஒரு பாடம் படிச்சு தந்தா, உங்களோட மனைவிய நான் உங்களுக்கு உண்மையான தோட்டத்துல தான் காட்டியிருக்கிறேன், இதுதான் உங்களோட மனைவி, நான் மேக்கப் பண்ணி காட்டல. அவர் சொன்னார், எனக்கு சொன்னவரு ஹஜ்ரத், என்ன மனைவிய பார்க்கக்குள்ள என்ன மனைவிய கையில கருப்பும் பட்டிருந்துச்சு, உண்மையா பாருங்க, யதார்த்தத்தை பாருங்க, யதார்த்தத்தை பிசிக்கலா பாருங்க, இது முக்கியம், இது முக்கியம். எனவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இன்ஃபார்ம் பண்ணி போட்டு, உலமாக்கள் சொல்றாங்க ஹதீஸ் தந்திருக்குது, அவர்கிட்ட அனுமதி வாங்க தேவையில்லை, உங்களுக்கு நபி அனுமதி தந்திருக்கிறாங்க, பாக்கேலும் பார்த்துக்கோங்க, நீங்க பேசி அவங்களுக்கு அனுமதி கேட்க தேவையில்லை. அதுக்காக வேண்டி இன்றைக்கு நடக்கிற கூத்துகள்ல ஒன்றுதான், என்ன கூத்து, எம்சிக்கு வாங்கலே, எங்க வாங்கோ, அவன் எம்சிக்கு வார பத்து பேரை கூட்டிக் கொண்டு, இங்கல போற பத்து பேர் எம்சிக்கு, அவ பார்த்த உங்களை அல்ல வேறத்தர பார்த்துட்டான், அவனை விட இவன் நல்லவனா, மார்க்கத்தை பின்பற்றுங்க, மார்க்கம் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, பார்த்தாச்சா, பார்த்த அடுத்து என்ன, பார்த்ததுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை, பார்த்ததுக்கு பிறகு ஹுத்பா ஓதி மாமா கைய பிடிச்சி, மாமா ஏண்ட மகளை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன் என்று சொல்லாத வரையில உங்களுக்கு வேற ஒன்றும் செய்யலா, டெலிபோன் பேசலா, எஸ்எம்எஸ் அடிச்சேலா, எம்எம்எஸ் மெசேஜ் என்ன பிக்சர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணேலா, இமெயில் செக் பண்ணேலா, வேற என்னைக்கு ஸ்கைப்ல மீட்டிங் வைக்கலா, வேற என்னைக்கு பாப்பா சொல்லுங்களேன், பேஸ்புக்ல அவங்கள போட்டோ அவட போட்டோ என்ன செய்ய முடியாது, போட்டு வச்சேலா, ஒன்றும் செய்ய, இது கஷ்டமான காலம், இது கஷ்டமான காலம். நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் சரி மார்க்க தன்மதி இல்லையா, சின்ன லூப் பாயிண்ட் சரி, எந்த லூப் பாயிண்டும் இல்லை, எந்த லூப், சிலாக்கள் பொன் பார்க்க போயிட்டு, பார்க்க போன பொன் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகல, பொண்ணை பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும், அவர் பார்த்துட்டு போனே கொடுத்துட்டே வந்துட்டார். சில உலமாக்கள் ஒன்று மட்டும் சொல்லியிருக்கிறாங்க, இது லோ பாயிண்ட் அல்ல, அந்த பெண்ணோட சில விஷயங்களை நீங்க பேசிக்கொள்ள, உங்களுக்கு சில தோட் ஒன்று, நான் யாரு, என்ன பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கும், இது உலமாக்கள் சொல்றாங்க ஒரு கட்டம் ஒன்று இருக்குது, இப்படிப்பட்ட சில விஷயங்களை நான் ஏற்கனவே எனக்கு இப்படிப்பட்ட ஒன்று இருக்குது, நான் இப்படி ஒரு அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் அந்த நியூஸ கூட உங்களுக்கு எழுத்து மூலமாக கொடுக்க ஏலும், ஆனா பதில் எதிர்பார்க்க கூடாது, இன்ஃபர்மேஷன் தானே கொடுக்கணும். இன்னும் கூட உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மகரமான ஒரு பெண், உனக்கு மகரமான ஒரு பெண், உன் தாய், உன் தாத்தா, உங்கள தங்கச்சி, அப்படிப்பட்ட ஒத்தரை கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த பெண்ணின் மூலமாக திரைக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க, இது இல்லாம இன்றைக்கு நடக்கிற ஆக பெரிய மோசமான ஒன்று தான் இந்த டெலிபோன். எந்த அளவுக்கு சொன்னா, ஒத்தர் பேசுறத பார்த்தே சொல்லேலும், இவர் பேசுற நோனவோடையா, இவர் பேசுறது லீகலா இல்லீகலான்னு சொல்லி, ஆபீஸ்ல இருப்போம் சில இடங்கள்ல வீட்ல இருந்து கால் வரும், வீட்ல இருந்து என்ன செய்தி, ரைட் ரைட் அமைங்க, எல்லாத்தையும் நோனதான் பேசிப்பான்னு சொல்லி,
நல்லா தெரியும் நோனதான் பேசுங்க. எப்படி பேசுறது? இதே நோனத்தான் ப்ரொபோசலுக்கு முன்னால நல்லொரு முக்கியமான மீட்டிங் வைப்பாரு. முக்கியமான மீட்டிங்ல போல் வந்திக்கும் ஒரு ஏஜென்ட் போல் வந்து பேசிட்டு வரணும். அந்த ஏஜென்டா போனவர் வாரர் அறவருக்கு பிறகு, ஏஜென்டா போனவர் அறவருக்கு பிறகு வாராரு. அந்த மீட்டிங் ஒன்றுமே இம்பார்ட்டன்ஸ் இல்ல, இந்த கால் தான் இம்பார்ட்டன்ஸ். இந்த கால் இதுவரைக்கும் தெரியுமா என்னைக்கு கவிழ் துண்ணிக்காக சொல்லுவீங்களோ அண்டையோட பில் முடிஞ்சு, அதுக்கு பிறகு வாப்பா கண்டாலே பயம் நம்புற. ஏழு மண்டா சொல்லுங்க பாபா இந்த சபையில் உள்ளவங்க. ஏன்னா நோனக்கு நான் கடைசியா இப்ப எஸ்எம்எஸ் அடிச்சு சொல்லி, நோனக்கு கடைசியா இப்ப ஒரு எஸ்எம்எஸ் அடிச்சு, குறைஞ்சபட்சம் நான் ஒன்னும் விரும்புறேன் சொல்லி. அவரு நோனாவை விரும்புற சொன்னத்தே பாப்பா. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்தை கருத்திலிடுங்க, இந்த விஷயத்தை கருத்திலிடுங்க. இன்னும் ஒன்று இருக்குது, சிலாக்கள் சொல்றாங்க கேட்கிறாங்க, ஒரு பத்துவா கேட்பாங்க, ஒரு கடிதமும் வந்திருக்குது. ஹசரத் எனக்கு ஒரு பத்துவா ஒன்று தாங்க இப்படி எப்படி தெரியுமா கேட்கிற பத்துவா, ஆச்சரியமான பத்துவாக்கள் சுபஹானம் தான். நாங்க ஒரு வேலை செய்யறோம், என்னன்னு சொன்னா கல்யாணத்தை பேசுறோம். இப்ப பேசி நாங்க கன்ஃபார்ம் பண்றோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எங்கக்கு பொண்ணு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எங்க வீட்டுல கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாம் சரி, இப்ப நாங்க ஒரு வேலை செய்ய போறோம், பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஒன்றும் இல்லாம ஒரு ஹசரத்தை கூட்டிக் கொண்டு போயிட்டு நாங்க மார்க்க முறப்படிக்கு நிக்காக வச்சுக்கொள்றோம். எதை படிக்கு? மார்க்க முறப்படி. மார்க்க முறை நினைத்தேன், ஒரு சாஹி, ஒரு ரெண்டு சாஹிது வேணும், ஒரு வழி வேணும், ஒரு மாப்பிள்ளை வேணும், நாலு பேர் இந்த சரதம். இப்ப நாலு பேரை வச்சு செஞ்சு கொள்றோம். என்னத்துக்கு வாப்பா? இல்ல ஹசரத் கொஞ்சம் டெலிபோன்ல பேசிக்கொள்ளலாம் தானே. அப்ப இது கூடுமா? நான் சொல்றது சனிபோன்ல பேசுறதுக்காக வேண்டி இந்த கூட்டு செய்யணும். நீ இப்படி செஞ்சா பொண்ணுட்டுக்காராக்கள் மாட்டிக்கொள்வாங்க. அப்படி மாட்டிக்கொண்ட குடும்பம் ஏராளம் இருக்கு. என்ன நடக்கும்? இவங்க டெலிபோன் மூலமாக எம்எம்எஸ் எஸ்எம்எஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பேசி கதச்சி காட்டி எடுத்து முடிஞ்சு, இப்ப என்ன தெரியுமா? இப்ப இவருக்கு விருப்பம் இல்லாட்டி இவருக்கு ஐய கழுவும் இல்லும், காளிக்கோட்ல பங்கும் இல்ல, ரெஜிஸ்டர்ட போக தேவையும் இல்ல. இவர் சொல்ல அப்படி நடக்கல. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை உடஞ்சிக்கப்படி நலவில் இல்ல கருதி நிற்குது. அதனால கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ண வேண்டாம், பிற்படுத்த வேண்டாம், அவசரமா முடிச்சுக்கொள்ள பாருங்க. சரி, ஒன்னே பார்த்தாச்சு எல்லாம் சரி. ஆனா ஹசரத் ஒரு ப்ராப்ளம், வாப்ப விருப்பம் இல்ல, உம்மா விருப்பம் இல்ல, என்ன செய்ய? எனக்குண்டா நூத்துக்கு நூறு சாட்டிஸ்ஃபை, நான்டா விருப்பம், உம்மா வாப்ப விருப்பம் இல்ல. வாப்பமாறு கேட்கலும் ஹசரத் மகளுண்டா விருப்பப்படுறா, ஆனா எனக்கு தான் விருப்பம் இல்ல, என்ன செய்ய? எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை பிரச்சனை அப்படியா? தலையாட்டு ஆட்ட பார்த்தா அப்படிதான், தலையாட்டு ஆட்ட பார்த்தா எல்லாருக்கும் வந்தா விளங்குது. என்ன உண்மையிலே நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நீ கதில தின்ற மாதிரிதான் எல்லாரும் சொல்றீங்க. என்ன விருப்பம்? உம்மா வாப்பாண்டா கொஞ்சம் பரபர. சரி, இப்ப வச்சுமோ ஒரு விஷயம், இதுல ஒரு பேலன்ஸ் வரணும். உம்மா வாப்பா பெற்றோர் ஒரு படி முன்னுக்கு வரணும். வாலிபர்கள், யூத், கேர்ள்ஸ், பிரதர்ஸ் இவங்க ஒரு படி கீழே வரும். இப்பதான் இதை மெஷ் பண்ணேரும். இது போற போக்குல பார்த்தா கடைசியா டிவோர்ஸ் தான் கூடும். எது கூடும்? டிவோர்ஸ் தான். பெற்றோர் ஒரு படி இறங்கோணம், ஒரு படி மேல போகணும், நீங்க ஒரு படி கீழே வரும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் மீசான்
பேலன்ஸ கடைபிடிச்சுக்கோங்கோ. பேலன்ஸ்ல என்ன செய்ய வேணாம், வாப்பா உமா மாறி அவங்களோட வீட்டோ பவரை பாவிக்கவும் வேணாம், குழந்தைகள் அவங்கள டிஸ் ஒபீனியன்ஸ் வளர்க்கவும் வேணாம். இது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு பேலன்ஸ் டேர்முக்கு வாங்கோ. தாலோ இலா கலிமத்தின் சவா இன்பும், வாப்பா மகன்மார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொமன் டேர்முக்கு வாங்க. கொமன் டேர்ம் என்ன? கொமன் டேர்ம் ஒன்றிக்குது, வாப்பக்கு சில ரைட்ஸ் இருக்குது, வாப்பக்கு சில ஒப்ளிகேஷன்ஸ் இருக்குது. வாப்பாக்கு சில ரைட்ஸ் கொடுக்கோணும், மகன் கட்டாயம் கொடுத்தாகணும், வாப்பா செய்ய வேண்டிய சில ஒப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதே போல மகன் செய்ய வேண்டிய சில ரைட்ஸ் இருக்குது, இதே போல மகனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சில ஒப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது ரெண்டு பேரும் ஷேர் பண்ணணும். வாப்பா கொடுக்க வேண்டிய ரைட்ஸ மகனுக்கு கொடுத்தாகணும், மகன் வாப்பாக்கு கொடுக்க வேண்டிய ஒபீடியன்ஸ கொடுத்தாகணும் வாப்பா மகனுக்கு. இது ரெண்டு பேலன்ஸ் ஆகணும். இன்றைக்கு நடக்கிறன்னா, நான் நேற்று சொன்னது போல வாப்பா மகனும் யாரு மாதிரியுமா? ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைத்தானும் மாதிரி. ரெண்டு பேரும் ஒன்றுக்கு மீட் ஆகுறதே இல்லை, ஃபார் அவே, டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கூட. இங்கிருந்து டயல் பண்ணினா கனடாவுக்கு சும்மா பேசணும், ஆனா வாப்பாக்கு மகனுக்கு பேச ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன ஆகுது? நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்க இருக்கிறாங்க கவுன்சிலிங் செய்யக்கூடியவங்க, இங்க இருக்கிறாங்க இந்த காதி கோர்ட்ல ஜூரிஸ்டா இருக்கக்கூடியவங்க, இவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எங்கள்ட்ட டிவோர்ஸ் கேஸ் வந்தா நாங்க முதலாவது கேட்கிற ரெண்டு கேள்வி கேட்போம், நாளைக்கு மூணு கேள்வி எங்கள்கிட்ட கேட்குது. மூணு கேள்வி, இந்த மூணு கேள்வி எங்கள்கிட்ட கேட்குது. இந்த மூணு கேள்வியில அநேகமான மக்கள் மாட்டிக்கொள்வாங்க. இந்த மூணு கேள்விக்கு உட்பட்ட யாருடைய நிக்காகவும் கன்ஃபார்ம் ஆகாது, கம்ஃபர்டபிள் ஆகாது, அதுல ப்ராப்ளம் எப்பயும் இருந்து கொண்டே இருக்கும். இதில் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்றது. ஒன்று கேட்போம், முதலாவது கேட்கிற கேள்வி, நீங்க வந்திருக்கிறீங்க நல்ல விஷயம், ஆனா நீங்க உண்மை சொல்லணும். ஏன்னா நீங்க வந்திருக்கிற டாக்டர் தானே, இப்ப தலைவலிக்கு கால்வலி மருந்துவே இல்லையே, இப்ப என்ன சொல்லும், தலைவலிக்கு கால்வலி மருந்துவே இல்ல, நீங்க சொல்ற பிரஷர் என்ன பிரஷரா, லோ பிரஷர், லவ் பிரஷரா, ரெண்டு ஜாதி பிரஷர் வைக்கவாப்பா, லோ அண்ட் ஹை, மூணாவது ஒண்ணு நீக்கு வாப்பா, வணிஞ்சா மூணாவது ஒண்ணு நீக்கு சலாக்களுக்கு அந்த பிரஷர் நீங்க. இப்ப என்னாச்சு, நீங்க வார வந்தா உண்மை சொல்லணும். உண்மையா சொல்லுங்கோ, இந்த கல்யாணம் உங்களோட விருப்பத்தில் நடந்துச்சுதா அல்லது ப்ரொபோசல் தாய் தந்தையுடைய துவாவோடு நடந்துச்சுதா? அவங்க சும்மாவாலும் பதில் சொன்னா 50% பதில் அப்படித்தான் சொல்லுவாங்க, அதுல எங்களை மன்னிச்சுக்கோங்க, இதுதான் எங்களோட விருப்பத்தில் நடந்த கல்யாணம் தான். அதுக்கங்கள கவுன்சிலிங், அதுக்கங்கள அட்வைஸ், அதுக்கங்கள பெரிய போட்டு மண்டமாடி வேலையில்ல, தம்பி நேரே போங்க, உங்களோட உம்மாட்டையும் வாப்பாட்டேன் பேச்சு எப்படி சரி, அவங்களோட உம்மட உங்களோட வாப்பட உங்களோட உம்மட துவாவ எடுத்துக்கொண்டு வாங்க. சில இடங்கள கேர்ள்ஸ் செல்லுவாரே சொல்லுவா, எங்க மாமி வீட்டுல விருப்பம், மாமிங்க விருப்பப்பட்டதா முடிச்சு வச்சா, என் உண்மை விருப்பப்படல, கேர்ள்ஸ் கேர்ளுக்கு சொல்லுவோம், உம்மாட்ட பேத்து உன் உம்மாட்ட பேத்து துவாவ வாங்கி கொண்டு வா, உம்மட துவா இல்லாம வாப்பட துவா இல்லாம ஓண்ட கல்யாணத்துல பீஸ் வரும் என்றிருந்தா குர்ஆன் பொய்யாகும். இது நேரே போ அப்படி ஒன்றுமே இல்ல, நூத்துக்கு நூறு வாப்பா உங்களோட துவாவோட அவங்களோட பிளஸிங் நடந்துச்சு. அங்க அப்ப கேப்போம் ஒரு கேள்வி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ஒன்று இருந்து அதை நீங்க விட்டு போட்டு உம்மா வாப்பட பிளஸிங்காக முடிச்சீங்களான்னு கேட்போம். அப்ப சொல்லுவாங்க, ஓ அப்படி ஒண்ணு நீச்சு, அதுதான் எனக்கு ஒரு எஃப்ஐஆர் ஒன்று யூனிவர்சிட்டி படிச்சிருக்க காலத்துல இருந்துச்சு, என்ன செய்ய அது சரி வரல, என் உம்மா வாப்பா ஒரே இந்த மூக்குச்சளி மாதிரி பரபரையா போட்டுக்கொண்டே இருந்தாங்க, என்ன செய்ய ஒண்ணு செய்ய, அதுக்காக வேண்டி அதை விட்டுட்டு இதை முடிச்சேன். அப்ப சொல்லுவோம் இதுவும் சக்சஸ் ஆக போறது, இதுவும் சக்சஸ் ஆகும். உங்களோட உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கொண்டு நீங்க வேறொண்ட உம்மக்காக வேண்டி வாப்பக்காக முடிச்சா உங்களோட உள்ள மதம் பக்கம் ஒரு நாளும் திரும்பாது. இது மனிதன், உங்களோட மகன் மலக்கு இல்ல, உங்களோட மகன் மனிதன். நாங்க சொல்லுவோம் அப்ப என்ன, அப்ப சரியா வரும், இப்ப சரியாவுடைய லோ வரும். இப்படிப்பட்ட கல்யாணம் அக்செப்டபிளா இஸ்லாத்துல?